வெல்கம் டு சென்டர் மணி இன் மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, அதிகரிப்பு மற்றும் குறைவு சதவீதம். இந்த மாதிரி கொஷின் வந்து கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஷின் ரெண்டு கொஷினாவது இருக்குது. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஆடித்தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக குறைந்தது. ஸோ இந்த கொஷினை பொறுத்தளவில் அதிகரிக்கிறதோ குறையிறதோ எது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பாருங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறது எது? 90. ஓகே, 90 50 குறைந்தது. ஓகே, அப்போ குறைவு சதவீதம். ஸோ எப்பயுமே எது ஸ்டார்டிங்கோ அதுதான் ஆர்ஜின். ஓகே, ஆர்ஜின் ஓ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோம். அதை ஃபஸ்ட்டு டினாமினேட்டராக எழுதிக்கணும், 90. ஓகே, அடுத்து ரெண்டு கடையில் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 90 - 50. 90 50 கழிச்சா 40, அது மேலே. இன்ட்டு எப்பயுமே சதவீதம் கேட்டாங்கன்னா 100. ஓகே, அடுத்து 00 அடியாடும். 4 × 100 400/9. 400/9. ஸோ ஃபஸ்ட்டு 40 36 எடுத்துக்கோங்க. எத்தனை தடவை வரும்? 4 தடவை. இல்லைன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. 400 9 டிவைட் பண்ணால் 4 9 36, அப்போ மீதி 4 வரும். அப்புறம் 0 போட்டோன்னா திரும்பவும் 4 தடவை போட்டால் 36, அப்போ கழிச்சோன்னா 4. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆகுதுன்னா 44, 4/9%, 4/9%. ஸோ ஆன்சர் என்னது? 44, 4/9%. ஓகேவா? செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு தண்ணீர் தொட்டியின் தண்ணீரின் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டரிலிருந்து 50 லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. அதிகரித்த தண்ணீரின் சதவீதம். ஸோ இந்த க்வெஸ்சனில் அந்த 2 நிமிடம் இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையே கிடையாது. சில க்வெஸ்சனில் கொடுத்துருப்பாங்க, 4 ஆண்டுகளில் மக்கள் தொகை இவ்வளவிலிருந்து இவ்வளோ அதிகரித்தது, 3 வருடங்களில் ஒரு மோட்டார் சைக்கிளின் விலை இந்த ரூபாயிலிருந்து இந்த ரூபாயாக குறைந்தது, அந்த ஆண்டு நிமிஷம் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இங்கே என்ன தான் பார்க்கணும்? லிட்டர் தான் பார்க்கணும். ஸோ 35 லிட்டரிலிருந்து எத்தனை லிட்டராக கூடியிருக்கு? 50 லிட்டர். ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? ஆர்ஜின். 35 லிட்டரிலிருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் நமக்கு முக்கியமானது. ஸோ 35 லிட்டர். அப்போ 35 லிட்டர் கீழே மேலே வித்தியாசம், ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம்னா என்னது? கழிக்கணும். 50 - 35 கழித்தா என்ன வரும்? 50 - 35 கழித்தா 15. ஸோ அப்போ எவ்வளவு? 15 மேலே இன்ட்டு 100 சதவீதம்னு கேட்டாலே இன்ட்டு 100. ஸோ 5 அடிச்சு கொடுங்க, 3 டைம், இது 7 டைம். அப்போ 300/7. ஓகே, ஸோ 300 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரியும்ல, 300 உள்ள 7 வெளியில். உங்களுக்கு சாதாரணமாகவே பண்ண தெரியும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 4 7 - 28, மீதி 2 வரும். அப்புறம் 0 இறக்குவோம், 2 6 வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? 42 6/7. ஓகேவா? சதவீதம். ஓகே, க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது, அதிகரிப்பின் சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆண்டுகள் நிமிடம் இதெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். என்ன கூடியிருக்குன்னு பாருங்கள், 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக கூடியிருக்கு. எவ்வளவா கூடியிருக்கு? 8 லட்சமாக கூடியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஆர்ஜின் எவ்வளவு? ஸ்டார்டிங் எது? 5 லட்சம். அப்போ 5 கீழே எவ்வளோ கூடியிருக்கு? 5 - 8. அப்போ 8 - 5 - 3, வித்தியாசம்ன்றது கழித்து பார்க்கணும், 3 × 100. ஸோ 5 அடிச்சு கொடுங்க, 1 - 5 - 2 - 0. அப்போ 2 - 6 - 0, 60% அதிகரித்திருக்கு. எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கு? 60%. ஓகே, இந்த மாதிரி க்வெஸ்சன் ஏதாவது 1-2 கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்மளோட தனி வட்டி செகண்ட் பார்ட் வீடியோ வந்துட்டுருக்கு, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தட்ஸ் ஆல்.